ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிம்பம் லைஃப் ஸ்டைல். சோ இன்னைக்கு வந்து என்னோட வீட்டுக்கார், அதாவது எம்ஓபி, ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. எத்தனை மணிக்கு பாட்டி வந்தாங்க? காத்தால ஒரு 5 மணி இருக்குமா வந்துட்டாங்க. காபிக்கு வேணுமா சாமி என்ன ஒண்ணு வேண்டாம் பர்த்திக்க பாட்டேன்னு சாமா வந்துட்டாங்க. வந்துட்டதுக்கு அப்புறம் வேற எங்கிட்ட வந்துட்டு நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஒரு அரை தூக்கம் இருக்கும். வந்துட்டு இனி நான் எங்கேயும் போக மாட்டேன் பிம்பம், இனி நான் வீட்டுலதான் இருப்பேன், உன் கூட தான் இருப்பேன், பாப்பா கூட தான் இருப்பேன் அப்படின்னு வந்து காதல மோதிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்ப நல்ல தூக்கம், ஆனா அரை தூக்கம் அப்படி கேட்டுச்சு. சோ ஓகே, அவங்க வந்துட்டாங்க. வரும்போது என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க அப்படின்றத நாங்க இந்த வீடியோல உங்களுக்கு காட்ட போறோம். சோ வந்துட்டு நாகை மீனவன் அண்ணா அந்த ஊருக்கு போயிருந்தாங்கல்ல? நம்ம வளகப்புக்கு கூட வந்திருந்தாங்க. அந்த அண்ணா நமக்கு நிறைய குடுத்து விட்டாங்கல்ல? தேங்க்ஸ் சொல்லிருந்தா அந்த அண்ணா, நம்ம தேங்க்ஸ் சொல்லிருந்தா நாகை மீனவன். நன்றி அண்ணா. உங்களுக்கு அவங்க அண்ணாவா? நாகை மீனவன் அண்ணாக்கு வந்து வெரி வெரி தேங்க்ஸ். அம்மா கிட்ட சொல்லுங்க, நான் கண்டிப்பா இவரு போன் பண்ணி தர சொல்லிருக்கேன். வந்தாரு, வந்துட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த சோத்து முட்டை வந்துட்டான், வந்துட்டு இழுத்துட்டு ஓடிட்டான். இவர பாட்டினிக்கு ஸ்பெஷல் அந்த வீடியோ தனியா உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன், எப்படி அவங்க கறி தோசை செஞ்சாங்கன்ட்டு பேரனுக்காக. ஆனா அவங்க இப்ப வந்துட்டு நீங்க சாப்பிட்டுருங்க பிம்பா, நான் இப்ப போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான். இன்னும் ஆளை காணும் அந்த சோத்து முட்டை. மூக்க குடிக்க கறி மீன் தின்னுட்டு வருவாங்க. இல்ல வந்து இங்க சாப்பிடுவீங்க சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சும்மா பேருக்கு ரெண்டு தோசை சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹோட்டல சாப்பிட்டு எப்படி இருந்தாலும் வீட்டுல வந்து சாப்பிடுவா. ஆமா. சோ இப்ப நாங்க வந்துட்டு அவர் என்னென்ன கொண்டு வந்தாரு, என்னென்ன வந்துட்டு எங்களுக்கு அல்வா கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்ட போறேன். சோ இப்பதான் வீடு வந்து சூப்பரா இருக்கு, கலக்கலன்னு இருக்கு. இத்தனை நாள் கொஞ்சம் போர் அடிச்சது ஏன் பாட்டி? ஆமா, என்னமோ போன மாதிரி இருக்கு. மழையே காடாம இப்பதான் நல்லா இல்லன்னா என்ன சொல்லுவாங்க, பிம்பம் பசிக்குது. ஒரு நேரம் ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. பேரண்டி வந்தாச்சு, மூட்டையே எடுத்துட்டு வந்தாச்சு. இதுல இப்ப என்னென்ன இருக்குன்னு நாங்க சோதனை போட போறோம். என்னது பாட்டி அது? தொப்பி. ஓ, அந்த தர்காக்குள்ள போனாங்கல்ல அதுக்கு தொப்பி வாங்கிருக்காங்க போல. யாருக்காச்சும் குடுத்துடலாம் விடு. நெக்ஸ்ட் என் பாட்டி அதுக்குள்ள எறும்புங்க போட்டு கடிச்சிருச்சு. அந்த எறும்பு எப்படி வந்துச்சுன்ற கதையை கண்டிப்பா நான் உங்களுக்கு இதுல சொல்றேன். நெக்ஸ்ட் பெரிய ஜிப்பு கழட்டுங்க. அல்வாலா சொன்னாரு, மஸ்கோ தல்வா கிஸ்கோ தல்வான்னு ஓப்புடப்பா. இதெல்லாம் டோப்பா துணிங்க. டோப்பா டோப்பா
இதுல சார்ஜ் இருங்க. ஒண்ணு இல்லையா அதுல ஜெட்டி பட்டி. நாங்க செஞ்ச பைய நாங்க யூஸ் பண்றவே இல்லையோ, இவங்க எடிட்டர் நல்லா யூஸ் பண்ற பைய. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க பாட்டி, அவங்க தனியா வைங்க பாட்டி. என்ன இல்ல ஒரே அழுக்கு துணியா வருது. ஒண்ணு இல்லையா, சரி நெக்ஸ்ட் பாருங்க. என்ன அல்வா வாங்கிட்டு வர, கில்வா வாங்கிட்டு வர, நல்ல வாயிலே அல்வா குடுத்துட்டாங்க நமக்கு. அல்வா இல்லையா ஒண்ணு. ஃபோன் பண்றப்பல அல்வா வாங்கி வச்சிருக்கேன், அல்வா வாங்கி வச்சிருக்கேன்னாங்க. அல்வா நல்ல வாயில போச்சு பாட்டி. அல்வா எங்க? அல்வா அல்வா எங்க? அல்வா குடுத்துட்டான். அல்வா எங்கன்னு கேட்டா சாம்பிளுக்கு கொடுத்தாங்கன்னு நினைச்சு நான் காக்கில அல்வா வாங்கியே சாப்பிட்டுட்டேன். ஓகே நமக்கு அந்த பேக்ல ஒண்ணும் இல்ல, ஆனா நாகை மீனவன் அண்ணா வீட்ல இருந்து நமக்கு வந்திருக்கு நிறைய கருவாடு. இதெல்லாம் வாழை கருவாடுமா? சரி கருவாடு, அப்புறம் நிறைய கருவாடு இருக்கு. வாழை கருவாடு இதெல்லாம் காய வச்சு துண்டு போட்டுருக்குறாங்க. குழம்பு வைக்கலாம், வறுக்க முடியாது. அது வறுக்கிறதுக்கு இது நல்லா இருக்கு. புரியுது, இதெல்லாம் நல்லா வறுக்கலாம். அது குழம்பு வச்சுட்டீங்களா நீங்க? ஓகே நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்களே? இது மயிலுமா காமிக்கிறேன். இது வந்து என்ன செம்மீனா? இது வந்து செம்மீன் பொட்டுக்கடலை அப்புறம் எல்லாமே போட்டு எல்லாம் பொடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பிரெக்னெண்டா இருக்குன்னு சொன்னதுனால பால் சுரக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் போட்டு அவங்க எனக்கு கொடுத்துருச்சிருக்காங்க. நாகை மீனவன் அண்ணா வீட்டுல எவ்வளவு இருக்குல்ல பாட்டி. ஆமா சோ, அதுக்கு நல்லா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா எண்ணெயில வணக்கி எண்ணெய் ஊத்தி தேங்காய் எண்ணெய் இது பொடி போட்டு கொஞ்சம் சிம்ல வச்சு வறுத்துட்டு சோத்து போட்டு பறிஞ்சு சாப்பிடுவாங்க. பாப்பாவுக்கு பால் நல்லா சுரக்கும். ஓ சரியா? ஓகே ஓகே ஓகேம்மா. மூடாது, அப்படி இருக்கட்டும், நான் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டப்பா கட்டு. இது நெத்திலிமா? ஆமா நெத்திலி எனக்கு பிடிக்காது. ஏமா நல்லா இருக்கு குழம்பு வச்சுட்டுனா எனக்கு பிடிக்காது. நெத்திலி கத்திரிக்காய் போட்டு பிஞ்சு காய் போட்டு என்னடா திறக்க முடிய மாட்டேங்குது. நெத்திலி, இது நெத்திலி எனக்கு பிடிக்காது. பாட்டிக்கு பேர் எனக்கு தான் பிடிக்கும். பிஞ்சு கத்திரிக்காய் போட்டு வச்சா குழம்பு நல்லா இருக்கம்மா. சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க ரெண்டு பேரும். ஸோ நெத்திலி கருவாடு, அப்புறம் நமக்கு இந்த பொடி, அப்புறம் வந்து வாழை மீன் கருவாடு, இன்னொரு கருவாடு, இதெல்லாம் வந்து நாகை மீனவன் அண்ணா வீட்டுல இருந்து நமக்கு வந்திருக்கு. சூப்பர் சூப்பர் அனுப்பிச்சிருக்காங்கம்மா. அண்ணா தேங்க்யூ. இவர் என்ன வாங்கிட்டு வந்தாரு? அவரா அலுவா கொடுத்தாரு. கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க? சாம்பிள் பாக்ஸ் சொன்னாங்க. நான் சாம்பிள் பார்த்ததுன்னா அதே காக்கலாம். சோ பாத்தீங்களா அவங்க என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, கொண்டு வரலன்னு. மஸ்கோ தல்வா எங்க? மஸ்கோ தல்வா டேஸ்ட் பார்க்க சொல்லி கொடுத்தாங்கன்னு நினைச்சு நான் அல்வா பூரா சாப்பிட்டு பிம்பாம் சொல்லிட்டு நீ சாப்பிட கூடாது. என்ன சொன்னாங்க? எனக்கு தான் இந்த பாட்டிக்கு இங்க பாட்டிக்கு சுகர் வந்துரும். சரி விடுங்க பாவம் சாப்பிட்டு. எனக்கு தெரியும் அவங்க கண்டிப்பா சாப்பிட்டுருவாங்க. அல்வா இங்க வர மட்டும் இருக்காதுன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஓகே போன் எப்படி இருக்கு பாட்டி? புது போன் சூப்பரா இருக்கு.
இனிமேல எங்களுடைய குவாலிட்டி கேமரா செம்மையா இருக்க போகுது, ஏன்னா எங்களுக்கு புது போன் வந்துடுச்சு. அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க பழைய போன், ஆனா புது போன். அப்புறம் வந்துட்டு எல்லாரும் கேட்டிருந்தீங்க அந்த ஆல்பம் வந்துட்டு நீங்க எங்க வாங்குனீங்க எங்க வாங்குனீங்கன்ட்டு. நான் வந்து ஆர்ச்சிஸ் கேலரி அங்கதான் ஆல்பம் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் ஆல்பம் வீடியோல வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த போட்டோஸும் பிளஸ் வந்து நான் நெக்ஸ்ட் இன்னொரு ஆல்பம் வாங்கியிருக்கேன், அதுவும் நான் உங்களுக்கு அது பிரைஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. அதே மாதிரி நீங்க போர் அடிக்கல நிறைய பேர் சொல்லிருந்தீங்க, தேங்க்யூ சோ மச். சரிங்க, நாங்க இன்னைக்கு இதோ விலாக் இதோட முடிச்சுக்கிறோம், நெக்ஸ்ட் விலாக்ல பாக்குறோம். அது மட்டும் பாய் பாய், குட் நைட்.